அன்பார்ந்த விவசாய பெருமக்களுக்கும் எங்கள் சக்சஸ் பயோடெக் நிறுவன வாடிக்கையாளருக்கும் வணக்கம் இயற்கையே உயிர் மூச்சாக கொண்டு செயல்பட தொடங்கியது தாங்க நம்ம சக்சஸ் பயோடெக் நிறுவனம் அப்படிப்பட்ட நிறுவனத்தின் மூலமாக இந்த யூடியூப் சேனலில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடையிறோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்னை மரத்துக்கு வரக்கூடிய வாடல் நோய் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதன் முதல்ல இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் தான் வந்துச்சு தஞ்சாவூரில் இந்த நோய் வந்தங்காட்டி இதற்கு தஞ்சாவூர் வாடல் நோய் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுட்டாங்க பின்னால் வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் எல்லா பகுதிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி தமிழ்நாடு முழுக்க இந்த நோய் பரவ ஆரம்பிச்சிருச்சு பரவி அதிக மகசூல் குறைவாக ஆரம்பிச்சிருச்சு இந்த வாடல் நோய்க்கு இன்னொரு பேரும் இருக்கு அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடித்தண்டு அழுகும் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க தென்னையில் வாடல் நோய் என்பது பார்த்திங்கன்னா ஒரு வகை காளானால் ஏற்பட்டு தென்னையை அடியோடு அழித்து அதை மகசூல் குறைவாக்கி அடியோடு வெற்ற நிலைக்கு கொண்டு வந்து விடக்கூடியது தாங்க இந்த தஞ்சாவூர் வாடல் நோய் இந்த நோய் வர்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில அறிகுறிகள் இருக்குது அதை வாங்க தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த தஞ்சாவூர் வாடல் நோய் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் இலை மட்டைகள் வந்து கீழ் நோக்கி வளைஞ்சு விழா எலும்பு போல வளர ஆரம்பிக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலைகள் மஞ்சள் நிறமாகி ஓரமெல்லாம் கருகி போய் அந்த ஓலை வந்து பார்த்திங்கன்னா கீழே நோக்கி தொங்க ஆரம்பிச்சுடுங்க அடுத்து மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகசூல் குறைஞ்சி போயிடும் மரத்தில் வளரக்கூடிய ஓலைகளின் எண்ணிக்கையும் குறைஞ்சி ஓலைகள் வந்து குட்டையாக வளர ஆரம்பிக்கும் தேங்காயோட பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா தடிமன் குறைய ஆரம்பிச்சிரும் மரத்தில் பூங்கொத்துகள் மலராது அப்படியே மலர்ந்து கொஞ்சம் வந்தால் கூட அது கருகி போயிடும் பாலை சிறுத்து போய் வளர்ச்சி குன்றியும் போயிருங்க குறும்ப அதிகமாக கொட்ட ஆரம்பிக்கும் இந்த நோய் வந்து பாத்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சியான தத்துப்பூச்சி கண்ணாடி இறக்கை பூச்சி மூலமாக ஒரு மரத்திலிருந்து அடுத்த மரத்துக்கு பரவக்கூடிய தன்மை உள்ளதுங்க இந்த நோய் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அடிஷ்னலாகவே இன்னும் ரெண்டு நோய் வர ஆரம்பிச்சிருங்க அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலையழிகள் நோயும் வேறுபாடல் நோயும் சேர்ந்தே வரக்கூடுங்க நோய் தாக்கிய மரம் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டு வாழ்ந்தால் கூட மகசூல் மிகவும் குறைய ஆரம்பிச்சிருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மரத்தோட வேர் அழுகி போய் நிறம் மாறி அந்த வேரோட ஒரிஜினல் தன்மையை இழந்து அந்த வேர் வந்து பட்டு போக ஆரம்பிச்சிருங்க அடுத்து மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இளம் சிவப்பு நிறத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாறு வடிய ஆரம்பிக்குங்க இந்த எல்லா அறிகுறியும் இருந்தாலே இது தஞ்சாவூர் வாடல் நோய் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த நோய் வந்தாலே பெரும்பாலும் அந்த மரத்தை அடியோட வெட்டி அகற்றிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம இயற்கை வழியிலேயே அந்த மரத்தை குணப்படுத்தி கண்டிப்பாக கொண்டு வர முடியுங்க அது என்ன வழின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க முதல்ல அந்த மரத்தை சுற்றி நுண்ணுயிரிகளை பெருக்கணுங்க அப்படி பெருக்கும்போது அந்த மரம் வந்து நல்ல வளம் பெற்று திரும்ப அந்த மரம் மாறுதல் நிலையை அடைஞ்சு நமக்கு மகசூல் கொடுக்க ஆரம்பிக்குங்க இந்த மாதிரி தஞ்சாவூர் வாடல் நோயை எங்கள் கஸ்டமர் கார்டில் கண்ணு முன்னாலேயே நாங்கள் செஞ்ச ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக அந்த நோய் குணமாயிருக்குது அது என்ன ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் வாங்க முதல்ல ஒரு பத்து லிட்ரு கோமியம் எடுத்துக்கணுங்க அந்த கோமியத்தை நல்லா ஒரு மூணு நாள் கம்போஸ்ட் பண்ணி வைக்கணுங்க அந்த கோமியம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் வெளியில் போகாமல் அதை ஒரு ட்ரம்மில் போட்டு நல்லா அடைச்சி மேலே ஒரு வெயிட் வச்சிடணுங்க மூணு நாள் அந்த கோமியம் அப்படியே இருக்கணுங்க மூணாவது நாள் அந்த கோமியத்தை எடுத்து அது கூட பத்து கிலோ சாணி ரெண்டு கிலோ வேப்ப முண்ணாக்கு ரெண்டு கிலோ சுண்ணாம்பு இது எல்லாத்தையும் கலந்து நம்ம தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சுவோம் இல்லைங்களா அது மேலேயே நம்ம இந்த கலவையை ஊற்றி விட்டுறணுங்க இப்படி ஊற்றி விடும்போது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதில் அதிகமாக நுண்ணுயிரிகள் பாக்டீரியாக்கள் பெருக ஆரம்பிக்குங்க அப்படி பெருக ஆரம்பிக்கும்போது இந்த மரத்துக்கு கண்டிப்பாக தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைத்து அதிகமாக மரம் மகசூல் கொடுக்க ஆரம்பிக்குங்க பொதுவாகவே இந்த மாதிரி தஞ்சாவூர் வாடல் நோய் வந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த மரத்தை தனியாக ஸ்பெசிஃபிக்காக நம்ம எடுத்து கவனிக்கணுங்க அப்படி எடுத்து கவனித்தோம்னா மட்டுந்தான் அந்த மரத்திலிருந்து அடுத்த மரத்துக்கு அந்த நோய் பரவாமல் நம்மளால் தாக்க முடியுங்க இது வந்து பூச்சிகள் மூலமாக இந்த மரத்திலிருந்து அந்த மரத்துக்கு தாவி போய் அடுத்த மரத்தையும் சேதப்படுத்துங்க அதனால் அந்த மரத்தை அதிகமாக கவனம் எடுத்து நம்ம பார்த்துக்கணுங்க அதனால் பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு ஐம்பது கிலோ தொழு உரம் அந்த மரத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கணுங்க அந்த ஐம்பது கிலோ தொழு உரத்தையும் நாலு மாதத்துக்கு ஒரு டைம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரித்து பிரித்து கொடுக்கணுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பசுந்தாள் உரங்களை நீங்கள் இடலாங்க பொதுவாகவே இந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த தென்னை மரத்துக்கு தேவையான சத்துக்களை கொடுக்காத தான் அதிகமான காரணங்க ஒரு தென்னை மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு வகையான சத்துக்கள் தேவைங்க அந்த பதினாலு வகையான சத்துக்களையும் நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரியான நோய்களெல்லாம் அதிகமாக நம்ம மரத்தை தாக்காமல் இருக்குங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய கோமியத்திலேயே வந்து அதிகப்படியான சத்துக்கள் இருக்குதுங்க அதை நீங்கள் அப்படியே பயன்படுத்தாமல் கம்போஸ்ட் பண்ணி பயன்படுத்தினீங்கன்னா அதில் அதிக நுண்ணுயிரிகள் உருவாகும் பாக்டீரியாக்கள் கண்டன்ட் உற்பத்தியாக ஆரம்பிக்குங்க இப்படி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அந்த தஞ்சாவூர் வாடல் நோயை குணப்படுத்த முடியுங்க மரத்தை வெட்ட வேண்டிய அளவுக்கு நம்ம போக வேண்டியது இல்லைங்க இது தஞ்சாவூர் வாடல் நோய் பற்றின விவரங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள் உங்களுக்கு இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் மேலும் தெரிவிக்கப்படும் உங்கள் தேவையே எங்கள் சேவை நன்றி